இந்த வீடியோ பார்த்துக்கலாதுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிவிஎஸ்எல். இன்னைக்கு என்ன வீடியோவில் என்ன பார்க்கணும்னா ஒரு தரமான மூணு விஷயத்தை பற்றி தான் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பண்டில் எப்படி வாங்குறது ஓசியில், அதுக்கப்புறம் ராக்கெட் டோக்கனை கலெக்ட் பண்ணி எப்படி அந்த வெள்ளை கலர் பாவாடை பண்டில் எப்படி வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக எலைட் பாஸ் வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து ஃப்ரீயாக வருமா வராதா அதை பற்றி வாங்கணும். அதுக்கு முன்னாடி நேற்று போட்டோ ஷார்ட் ஃபிலிம் பார்க்கலாம், மேலே ஐக்காவில் லிங்க் கொடுக்குறேன் போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான தட்டிவிடுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பச்சை கலர் காட்டுவாசி பண்டில் அதை எப்படிடா வாங்குறது ஓசியில் அப்படிங்கிற ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு நீ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே போகிற நியூஸ் இருக்குள்ள, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் இருக்கும்ல, அதை தொட்டுட்டு FFVIP இருக்கும்ல, அதை பார்த்துக்க தொட்டுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டாகவே அவைலபிள்னு போட்டாங்க, ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க பார்த்தா உள்ளே கோன் தொட்டு உள்ளே போய்க்கோங்க. ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே வந்துச்சு கை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட்ஸ்க்கு அப்ரேண்டிங் இருக்கும், அதுக்கு மேலே ஃப்ரீ ட்ரையல் இருக்கும், அதை யாராவது நோட் பண்ணிக்கிறதில்ல, அந்த ஃப்ரீ ட்ரையலில் தொட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கவனிக்கலை. இப்போ அந்த ஃப்ரீ ட்ரையலில் தொட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7 டேஸ்க்கு ஃப்ரீயாகவே அது பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு கொடுப்பாங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இதை யாராவது நோட் பண்ணியிருந்தில்ல, அந்த மேலே ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா விட்டுருங்க, தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ரீ ட்ரையல் இருக்கும், அதை தொட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இதோட டெய்லி கிஃப்ட் பார்த்தீங்கன்னா 3 FF டோக்கனு, ஓகே 100 காயின், ஓகே. இது பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு ஒரு ட்ரையல் கன் ஸ்கின் கொடுக்குறாங்க. முக்கால்வாசி நான் ட்ரையல் கன் ஸ்கின் யூஸ் பண்ணவே மாட்டேன், பெர்மனெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். ஸோ யாராவது வந்து வாங்கிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா விஐபி ஷாப் பண்ணுறாங்க, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒஸ்ட் ஐட்டம்னு சொல்லிக்கலாம். இதுக்கு எல்லாமே டைமண்ட் ட்ரையல்லே நம்ம எடுத்துருப்போம், முக்கால்வாசி பேர் எடுத்துருப்பாங்க டைமண்ட் ட்ரையல், அதை உள்ளதான் கொடுத்து வச்சுருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா விஐபி கிரேட்டன் இருக்குது, ஒரு நாளைக்கு 5 கிரேட் கொடுக்குறாங்க, அதுவும் நீங்கள் விளையாட ஒரு மேட்ச் கணக்காக. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டு எல்லாமே இருக்கு பாருங்க. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ட்ரெஸ்ஸு, ஒரு ஆதி காலத்து ட்ரெஸ் அப்படின்னே சொல்லலாம், ஒரு ஈவெண்ட்டில் வந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓசியில் கொடுக்குற மாதிரி தான் அர்த்தம். ஸோ இதில் கொடுத்துருந்தா ஒரு தரமான ட்ரெஸ்ஸு, இதுக்கும் ஜாஸ் பேண்டும் போட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். இதோட ரிவார்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபீமேல் மேல் ரெண்டுமே சேர்த்து கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு காயின் இதெல்லாம் லுட்டு வச்சுக்கலாம். ஸோ உண்மையிலே நல்ல விஷயம். ஸோ மொத்தமாக கிரேட்டாக வாங்கி வச்சு ஒன்றும் ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க ஒரு ஓகே அடுத்து என்ன பார்க்கணும்னா இந்த டோக்கன் ராக்கெட் டோக்கன் எப்படி ப்ரோ கலெக்ட் பண்ணுற அப்படிங்கிறமே எங்கடா நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரி உச்சத்தில் தான் நின்று உங்களுக்காண்டி வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டேன். கீழே விழுந்தா மரணம் தான், குதிப்போம் உங்களுக்காண்டி குதிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 34 என்னமோ பறக்கிக்கிட்டு இருக்கேன், அவன் வாட்டு சுற்ற போகிறேன். ஓகே, இதில் எந்த இடத்துல அதிகமாக டோக்கன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரி, கிரேவியார்டு, புல்ஜு, இந்த மூணு இடத்துலாம் வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மூணு இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஒரு மேட்ச் விளாண்டிங்கன்னா இதில் இந்த இடத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிட்ட கலெக்ட் பண்ணிடலாம். உங்களுக்காண்டி கீழே குச்சு, உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டணும் இல்லையா, அதுக்காண்டி தான் கீழே குச்சு பாடிக்கிட்டு இருக்கேன். அப்சர்வேட்டரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 15 கிட்ட ஒரு மொத்தமாக இந்த இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 15 கிட்ட கலெக்ட் பண்ணிடலாம், கிரேவியார்டு, புல்ஜு இது. ஸோ ஓகேயா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைட்பாஸ். ஓ, எலைட்பாஸை பற்றி பேசியாகவும் போன வாட்டி பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வந்துச்சு, ஆனால் அது எலைட்பாஸ் வந்துச்சாங்கன்னா கேள்விக்குறி தான். அதேமாதிரி இந்த வாட்டியும் மிஸ்ட்ரி ஷாப் வருதுன்னு நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆனால் அதில் எலைட்பாஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா டவுட் தான். கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எலைட்பாஸ் முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம வந்துடுறா வரலையா அப்படின்னு முன்னாடியே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவோம். அதேமாதிரி நம்ம டுநைட் அப்டேட் போகலான் இருக்கோம், டுநைட் அப்டேட் பார்த்திங்கன்னா 9 o'clock நம்ம சேனலுமே போகலான் இருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ வந்து வரைக்கும் நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணலாம் மறக்காமல், ஷேர் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல்லைக்கனை தட்டி விட்டுருங்க. அடுத்து கடைசியாக ஒரு விஷயம் பார்க்க மாட்டோம் வந்து அதை பார்த்தே ஆகணும், நம்ம லூடோ ஈவெண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பக்காக இருந்துச்சு, இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி பக்கம் இருந்துச்சு, உள்ளே லோடாக மாட்டேங்குது, பல கோளாறு ஏற்படுச்சு. இப்போ நான் டோக்கன் பண்ண கலெக்ட் பண்ண டோக்கன் பார்த்தீங்களா, அதுலேருந்து உங்களுக்கு சும்மா சாம்பிள் ரோல் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எப்படி ரோல் பண்ணோம் அப்படின்னா சைடில் ரோல் பண்ணுறது தொட்டு உங்களுக்கு தேவையானது, இப்போ எனக்கு இந்த ஃபியல்லைஸ் வாரியர்னா அதை மட்டும் சுற்றுங்க. இப்போ அந்த இடத்துல மேலே குறி இருக்கு பாருங்கள், அந்த ரெட் கலர் குறி மேய்க்க, அந்த குறிக்குள்ளே வந்து இந்த பால் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது கிடச்சிருச்சா, இப்போ ஒரு டேஸ் வந்து சூப்பர் போட்டுனா 2x move கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக. ஸோ இது இதை வச்சு அழகாக ஒரே நாளில் இப்போ இந்த டோக்கன் கலெக்ட் பண்ணோம்ல அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்க்கு 20 டோக்கன் அழகாக கலெக்ட் பண்ணலாம். அதில் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக ஒரு நாளைக்கு 20 தான் நீங்கள் 2 நாளில் எடுத்துகிட்டு போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா விளையாடுறதில்ல, அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட்டாக எடுக்கிறேன். ஸோ நான் கண்டிப்பாக அதை வந்து முடிச்சிடுவேன். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒர்த்து அப்படின்னே சொல்லிக்கலாம். இது கொஞ்சம் ஜாஸ் பண்ணிக்கும் போட்டோம்னா ஓரளவு ஒர்த்து.
ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீ யூ இன் அனதர் வீடியோ. டேக் கேர், பை கைஸ்.